வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். வயாகரா மருந்து சாப்பிட்டு ஒரு வாரம் காம வெறியில் அலைந்த ஆடுகள், கதறிய கட்டுத்தறிகள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மணிக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணறனா உடனே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தவறுதலாக வயாகரா கலந்து நீரை பருகிய ஆடுகள் ஒரு வாரத்துக்கும் மேலாக கட்டுப்பாடற்ற பாலியல் உறவில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி கலந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு அயர்லாந்தில் செம்மறி ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்களது செம்மறி ஆடுகள் தொடர்ச்சியாக பாலியல் செயலில் ஈடுபடுவது கண்டு குழப்பத்தில் ஆழ்ந்தனர். அந்த ஆடுகள் பாலியல் வெறி பிடித்தவர்களைப் போல நடந்து கொண்டதாகவும், மந்தையில் இருந்த சக ஆடுகளுடன் மாறி மாறி உறவில் ஈடுபட்டதைக் கண்டு ஆடு மேய்ப்பவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் செய்வது தெரியாது திகைத்த அவர்கள், ஆடுகள் வழக்கமாக பருகும் நீரை சோதனை செய்த போது அதில் வயாகரா கழிவுகள் கலந்திருப்பது தெரிய வந்தது. இந்த செய்தி உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிய வர அவர்கள் நடத்திய விசாரணையில் அப்பகுதியில் உள்ள மருந்து உற்பத்தி ஆலை சுமார் 755 டன்னுக்கும் அதிகமான வடிகட்டப்படாத வயாகரா கழிவை ரிங்காஸ்டிகிடி துறைமுகத்தில் கொட்டியதாக ஒப்புக்கொண்டனர். இந்நிலையில் வயாகரா கழிவு நீரை குடித்ததால் 80,000 மேற்பட்ட செம்மறி ஆடுகள், 100,000 குட்டி ஆடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாலியல் உணர்வு குறைய ஒரு வாரத்திற்கு மேல் ஆனதாகவும், அதுவரை அவைகள் தீராத உடல் உறவில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல 10 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்.